ஹாய் கைஸ், வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டிஎன் காசா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன்ஸில் பிஜி அட்மிஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் டிஎன் காசா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வந்து கூகுளில் வந்துடும் உங்களுக்கு. tngasa.in தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜி அட்மிஷன் ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அந்த எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு லாஸ்ட் டேட், ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும், கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்கள். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை மாணவர் சேர்க்கை 2024-25 பிஜி அட்மிஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 27/7/2024 இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/8/2024. ஸோ இந்த அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 7ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பிஜி அட்மிஷன்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 10/8/2024 அப்போ ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங், சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா 13/8/2024 14/8/2024 ரெண்டு நாட்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/8/2024 23/8/2024 இந்த நாட்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜி காலேஜஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 28/8/2024 பிஜி காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் போனீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அந்த காலேஜஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றது, ஃபஸ்ட்டு வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன், யூஜி டிகிரி மார்க்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க ஓவர் வியூவாக. ஸோ அதை நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காலேஜஸ். ஸோ காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ் வந்து பிஜி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்றத பார்த்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் பிஜி கோர்சஸ் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃபரிங் பிஜி கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எந்தெந்த காலேஜஸில் வந்து பிஜி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 109 காலேஜஸ், மொத்தம் 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது. அதில் 109 காலேஜஸில் வந்து பிஜி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜஸ்லாம் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், பிஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நேம் கேட்குறாங்க, உங்களோட நேம் என்னவோ அதை எழுதிக்கோங்க. ஸோ உங்களோட நேம் என்னன்றதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்குறாங்க, உங்களோட மெயில் ஐடி எழுதிக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த மெயில் ஐடி கன்ஃபார்ம் திரும்ப அகைன் ஒரு தடவை அந்த மெயில் ஐடியை திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி திரும்ப ரீஅகைன் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்களாலே உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் இயர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு, நீங்களாகவே ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப பாஸ்வேர்டு அகைன் திரும்ப போட்டுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு போட்டோன்னே ரெண்டு கரெக்டாக இருந்ததுன்னா வரும். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 6 லெட்டர்ஸ் இருக்கணும். ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ், ப்ளஸ் ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், இதெல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சேவ் பண்ண சொல்லுமா அப்படின்னு கேட்கும், எஸ் கொடுத்துக்குங்க. ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ உங்களோட மெயிலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், மெயில் ஆர் மெசேஜ் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கான அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும், இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அகைன் இப்போ நீங்கள் கொடுத்த யூஸ் மெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்குல்லையா, அதை திரும்ப என்டர் பண்ணி உள்ளே லாகின் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துட்டு அகைன் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள்.
ஸோ கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நேம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய அப்பா பேர் என்னவோ அதை எழுதிக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க, அட்ரஸ் என்னன்றத நோ எல் ஸோ அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமாக இருக்குன்னா சேமஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தாலுக்கு கேட்குறாங்க, என்ன தாலுக்கோ அந்த தாலுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோடு கேட்குறாங்க. ஸோ அந்த பின்கோடை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு கேட்குறாங்க, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டும் அதாவது உங்களுடைய சொந்த மாவட்டம் அதையும் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ், சொந்த மாவட்டம் என்ன, பஞ்சாயத்தில் இருக்குது, கார்பரேஷனாக முனிசிபாலிட்டியா என்னன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலாக ஃபீமேலாக உங்களோட மதர் டங் வந்துடும். ரிலீஜன் என்ன சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி, ஓசியா பிசியா எம்பிசியான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியோட அந்த உட்பிரிவு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதில் என்ன உங்களுடைய கேஸ்ட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களோட கேஸ்ட் என்னவோ அதை போட்டுக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஸோ இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல்கள் பற்றி கேட்குறாங்க. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பியிருக்கிறீர்களா, அதாவது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா மேக்ஸிமம் நோ கொடுத்துருங்க. அது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளி டிஃப்ரெண்ட் லேபிள்டு பர்சனாக இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா நோ. நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணியாளர்களின் குழந்தைகள் மனைவி எத்தகைய வகை, அதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் உங்கள் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நன் ஆஃப் தி அபோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற டிகிரி கேட்குறாங்க. ஸோ உங்களோட டிகிரி என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க, யூஜி டிகிரி என்னவோ. ஸோ அதில் என்ன பிரான்ச் சூஸ் பண்ணிவிட்டு காலேஜோட பேர் கேட்குறாங்க, காலேஜோட பேரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ காலேஜ் நேம் என்டர் பண்ணிடுங்க, காலேஜ் நேம் என்டர் பண்ணிவிட்டு ஃபுல் நேம் என்டர் பண்ணிடுங்க. ஸோ யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியில் வருது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. ஸோ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட மார்க் ஷீட்லேயே இருக்கும். ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றத கொடுத்துங்க. ஸோ இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் 2024 கொடுத்துங்க. ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மார்க்ஸாக கிரேடான்னு கேட்குறாங்க, மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அசஸ்மெண்ட் மெத்தட் செமஸ்டர் வைஸாக இல்லை இயர் வைஸாக, ஸோ செமஸ்டர் வைஸ் கொடுத்துக்கங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மார்க் ஷீட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கேட்பாங்க. ஸோ மொத்தம் 6 செமஸ்டர் செமஸ்டர் பேட்டர்ன் நம்ம கொடுத்தனால செமஸ்டர்ஸ் வருது. இந்த செமஸ்டர் மார்க்ஸை என்டர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 மேக்ஸிமம் மார்க்ஸ், பார்ட் 1 அப்டைன்டு மார்க்ஸ்னு கேட்டிருக்காங்களா, அதாவது ஃபுல் மார்க் மொத்தம் எவ்வளோ மார்க்கு அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ இது வந்து 6 செமஸ்டருக்கும் கேட்டிருக்காங்க, மொத்தம் பார்ட் 4 வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க, இயர் ஆஃப் பாஸ் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எத்தனை அட்டம்ப்ட் ஃபஸ்ட்டு, அதாவது அரியரே வைக்காமல் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டீங்களா இல்லை செகண்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ செமஸ்டர் 1
மார்க்ஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு உங்களோட ஓவரால் மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுருப்போம். இந்த மாதிரி உங்களோட ஓவரால் மார்க் ஷீட் இருந்ததுன்னா பெட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க செமஸ்டர், பார்ட், கோர்ஸ், கோட் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து செமஸ்டரோட நம்பர், அடுத்தது வந்து என்ன பார்ட் அதோட நம்பர், அடுத்தது கோர்ஸோட கோடு இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒனில் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது, 100 marks. ஸோ அதப்போ வந்து நீங்கள் 100 அப்படின்றது மேக்ஸிமம் மார்க். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே செமஸ்டர் ஒனில் பார்ட் 2. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதிலே பார்ட் 2 இருக்குங்களா, ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் பார்ட். ஸோ இதுலேயுமே வந்து ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ 100 marks தான் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ 100 கொடுத்துட்டு அதில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத என்டர் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரியே பார்ட் 3. ஸோ பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா எத்தனைன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 300 marks இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து 300, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத என்டர் பண்ணிக்கணும். பார்ட் 4 இல்லை. ஸோ பார்ட் 4 இல்லாதனால நம்ம பார்ட் 4 வந்து என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி எந்த வருஷம் பாஸ் பண்ணி இயர் ஆஃப் பாஸ் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரியே ஒவ்வொரு செமஸ்டர் இருக்கும். இப்போ செகண்ட் செமஸ்டர் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே 2 இருக்குங்களா, இது செகண்ட் செமஸ்டர், அதில் பார்ட் 1, செகண்ட் செமஸ்டர் பார்ட் 2. மேக்ஸிமம் ஓவரால் மார்க்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 2ல பார்ட் 1ல வந்து 100 marks தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். அதே மாதிரியே பார்ட் 2ல பார்ட் 2 வந்து ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ 100 marks மேக்ஸிமம், அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரியே பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 400 marks இருக்குது. ஸோ பார்ட் 3ல வந்து டோட்டல் 400 marks, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்ட் 4 இருக்கா, இருக்குது. ஸோ பார்ட் 4 வந்து 200 marks இருக்குது செகண்ட் செமஸ்டரில். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 200, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க எந்த இயர். ஸோ அந்த வருஷத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது செமஸ்டர் 3. ஸோ இதே மாதிரி உங்களோட மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து செமஸ்டர் 3ல பார்ட் வந்து ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ 100 marks தான் இருக்குது. ஸோ அதே மாதிரியே நீங்கள் அதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றது. அதே மாதிரியே பார்ட் 2, பார்ட் 2 100 marks தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ தேர்ட் செமஸ்டரில் வந்து பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா 400 marks இருக்குது. ஸோ 400க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க டோட்டலாக. பார்ட் 4ல வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது, 100, அதில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா செமஸ்டர்ஸ்க்குமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபோர்த்து செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே இல்லை. ஸோ ஃபோர்த்து செமஸ்டரில் பார்ட் 1 இருக்குது, 100 marks. ஸோ அதில் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிடுங்க. ஸோ மார்க் ஷீட்டை வச்சு கேர்ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிக்கோங்க. பார்ட் 3 400, அதில் நீங்கள் வாங்கின மார்க்ஸ். பார்ட் 4ல வந்து 200 டோட்டல் மார்க்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்களோ அந்த மார்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்ட் 5 அப்படின்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா பார்ட் செமஸ்டர் 5ல பார்த்தீங்கன்னா பார்ட் 1, 2 இல்லை, பார்ட் 3 மட்டும்தான் இருக்குது. பார்ட் 3 and 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ண தேவையில்லை, பார்ட் 3க்கு நேராக வந்துடுங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரியே பார்ட் 4ல 200 marks மேக்ஸிமம் மார்க்ஸ், அதில் நீங்கள் மொத்த மார்க்கு, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ 6th செமஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6th செமஸ்டர்லேயுமே பார்ட் 3 and பார்ட் 5 தான் இருக்குது. ஸோ 5th செமஸ்டர் என்டர் பண்ணியாச்சு நம்ம. 6th செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்து 600 marks இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி பார்ட் 4ல வந்து மேக்ஸிமம் அதில் 100 marks தான் இருக்குது, அதில் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்கிறத என்டர் பண்ணிடுங்க. ஸோ அந்த மார்க்ஸ் என்டர் பண்ணுறதா மட்டும் உங்களுடைய மார்க் ஷீட்டை வச்சு கரெக்டாக என்டர் பண்ணிருங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ முடித்த உடனே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர்,
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, காலேஜஸ் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, எந்தெந்த காலேஜஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய காலேஜஸ் அப்ளை பண்ணுங்கள், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்டை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்னை அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, சென்னையில் இருக்கிற காலேஜ் நேம்ஸ் எல்லாமே வரும், பிரசிடென்சி காலேஜ் சென்னை. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அதில் என்ன பிரான்ச்சு, எம்ஏ, எம்எஸ்சி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி உங்களுடைய யூஜியில் என்ன டிகிரி படிச்சிங்களோ அதிலேயே நீங்கள் பிஜிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எதுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து எம்சிஏன்றது அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, இதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ நான் கொடுத்துட்டேன். ஸோ காலேஜ் கோடிங் ஆட்டோமேட்டிக்காக இது வரும். நீங்கள் கேட்டகரி வந்து இது வந்து என்ன, விமனா மென்னா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கோயட் காலேஜஸா, விமன்ஸ் காலேஜா, இல்லை மென்ஸ் காலேஜா அப்படின்றது. ஸோ இது வந்து கோயட் காலேஜ் தான். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அந்த கோர்சஸ் வந்து எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படின்றது, காலேஜ் கோடு. ஸோ பிரசிடென்சி காலேஜ், ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோயட் காலேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், மென்ஸ் காலேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜஸ் எதாவது இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் காலேஜ் கோடை வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் காலேஜ் கோட் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்றுன்னு சூஸ் பண்ணுறேன்னா பிரசிடென்சி காலேஜ். பிரசிடென்சி காலேஜில் வந்து அந்த கோர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அடுத்தது பாரதி விமன்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ அடுத்து வேறு கோர்சஸ் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் பார்க்குறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கொடுத்துட்டு, ஸோ உங்களோட காலேஜ் நேம் வந்து இங்கே வந்துடும், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வால்பாறை அப்படின்றது. ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா கீழே காலேஜஸ் நேம்ஸ்லாம் வந்துடும். இப்போ இதில் இந்த காலேஜில் நான் சூஸ் பண்ணுறேன், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வேறு டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது பார்க்குறீங்க, இல்லை வேறு காலேஜ் கோடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த நம்ம காலேஜ் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா காலேஜோட கோடு இருக்கும், அதோட நேம் இருக்கும், இதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்கேயுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வேறு மதுரை அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா மதுரை அப்படின்னு கொடுத்துட்டு அப்படின்னா, ஸோ இப்போ அங்கே எங்கே வந்துனா எந்தெந்த காலேஜஸில் இருக்குது. இப்போ விமன்ஸ் காலேஜ் அப்படின்னு கொடுக்குறோன்னா மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போதுமே இந்த இடத்துல சாய்ஸ் ஆர்டர்னு வந்துடும். ஸோ இது வரைக்கும் இதோட சேர்த்து நான் நாலு காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது நீங்கள் அந்த டிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ இன்னும் நான் வேறு டிஸ்ட்ரிக்ஸில் ஏதாவது வேறு காலேஜஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தஞ்சாவூரில் பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கீழே வந்து என்னென்ன காலேஜஸில் வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கீழே வந்துடும். ஸோ அந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஃபிஃப்த் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸஸ் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண காலேஜஸ் எல்லாமே அப்படியே வந்துடும். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது வந்து குயின்ஸ் மேரி காலேஜ், செகண்ட் பாரதி விமன்ஸ் காலேஜ், தேர்டு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு காலேஜ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அஞ்சு காலேஜ்னு கிடையாது, பத்து காலேஜஸ், பதினஞ்சு காலேஜஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எதில் உங்கள் மார்க்ஸ் ஏற்ற மாதிரி வேகன்சிஸ் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. ஸோ கொடுத்துட்டு இதில் ஏதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாரதி விமன்ஸ் காலேஜ் செகண்டாக இருக்குது, அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இங்கே ஏரோ மார்க் இருக்கும் உங்களுக்கு, மூவ் அப் மூவ் டவுன் அப்படின்ட்டு. இந்த மூவ் அப்புன்றதை கொடுத்தீங்கன்னா இப்போ பாரதி விமன்ஸ் காலேஜ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. சப்போஸ் இந்த கும்பகோணம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் கும்பகோணம் வந்து அஞ்சாவது சாய்ஸாக இருக்குது, அது எனக்கு நாலாவதாக வேணும் அப்படின்னா இங்கே மூவ் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது நாலாவதாக உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி இப்போ கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் வந்து என்னோடய தேர்ட் ஆர்டரில் இருக்குது, அது எனக்கு ஃபோர்த்தாக வேணும் அப்படின்னா மூவ் டவுன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண காலேஜஸ் வந்து ரீஆர்டர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும், சாய்ஸ் செலெக்ஷன் வந்து ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும், ப்ரிவியூவாக உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் செக் பண்ணிக்கோங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன், யூஜி மார்க்ஸ், நீங்கள் சூஸ் பண்ண மார்க்ஸு, யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ பேமெண்ட் கேட்குது, இதை கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 60 ரூபீஸ், ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 50 ரூபீஸ். காலேஜஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எஸ்சி 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 எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 2 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு, மீதி எல்லாத்துக்குமே வந்து 60 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பேமெண்ட் கேட்வே சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பே அப்படின்னு கொடுங்க.
ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அது எதில் ஒன்று சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்கேனர் இருக்கு, ஸ்கேனரை சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ, நெட் பேங்கிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பேமெண்ட் எனக்கு ஆகிடுச்சு. ஸோ நான் ஜிபேன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி பேமெண்ட் கொடுத்தேன், பேமெண்ட் எனக்கு ஆகிடுச்சு. ஸோ யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாகவே ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகிடுச்சு, இங்கே டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி இதான் உன்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ப்ரிவியூ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதான் அப்ளிகேஷன், இதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சைன் போட்டுக்கோங்க. இங்கே அப்போ பேரண்ட்ஸ் சைன் இந்த இடத்துல வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகும்போது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா உங்களோட டிசி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி சர்டிஃபிகேட், யூஜி டிகிரியோட கன்சாலிடேட்டட் ஓவரால் மார்க் ஷீட் இருக்குல்ல இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மார்க் ஷீட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் தி உங்களோட வருமான சான்றிதழ், ப்ளஸ் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க இல்லை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னா அந்த காப்பீஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து காப்பி போடுவோம். ப்ரிண்ட் அவுட் ஆஃப் தி அப்ளிகேஷன், சைன்டு டிக்ளரேஷன் அண்ட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ஆல் தி அபோவ் மென்ஷன்ட் சர்டிஃபிகேட்ஸ் நீட் டு பி சப்மிட்டட் அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மிஷன் அப்போ வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உடனுக்குடன் பதிலளிக்கப்படும். இதில் முக்கியமானது மார்க்ஸ் என்டர் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட், உங்களுடைய அட்மிஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.